வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் பள்ளி நம் உடலில் எங்கு விழுந்தால் என்ன பலன் என்பதைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் கடவுள் மனிதனோடு பேசுவதற்கு பல வழிகளை வைத்துள்ளார் என்று நமது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது கடவுள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில தகவல்களை நமக்கு குறிப்பால் உணர்த்துவார் அந்த வகையில் இந்த பள்ளியும் ஒன்றாக கருதப்படுகிறது பள்ளிக்கு ஒரு சில சக்திகள் இருக்கின்றன அதனாலேயே காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலும் மற்றும் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவிலிலும் பள்ளியின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளது இங்கு வரும் பக்தர்கள் பள்ளியை தெய்வமாக வணங்குகின்றனர் பள்ளி என்பது நவகிரகங்களில் கேது பகவானை குறிக்கிறது பள்ளி சத்தமிடுவது முதல் அது நம் உடலில் எங்கே வந்து விழுகிறது என்பது வரை அதன் செயல்கள் ஒவ்வொன்றும் பல முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது பள்ளி நம் உடலில் எங்கு விழுந்தால் என்ன பலன் என்பதைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் பள்ளி தலையில் விழுந்தால் அவருக்கு வர இருக்கும் கெட்ட சகுனத்தை குறிக்கின்றது அவரின் கெட்ட நேரத்தை சமாளிக்க பள்ளி சொல்லும் எச்சரிக்கையாக பார்ப்பது நல்லது தலையில் பள்ளி விழுந்தால் மற்றவர்களின் கடும் எதிர்ப்பு மனநிம்மதி இழத்தல் நடக்கக்கூடும் தலையில் பள்ளி விழுந்தால் அவரின் உறவினரோ அல்லது தெரிந்தவரோ மரணம் ஏற்படலாம் இதனால் மன நிம்மதியை இழப்பார் இது போன்ற கெட்ட சகுனத்தை உணர்த்தும் நெற்றி மீது பள்ளி விழுவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகின்றது நெற்றியின் இடது பகுதியில் விழுந்தால் கீர்த்தி கிட்டும் என்றும் வலது நெற்றியில் விழுந்தால் லக்ஷ்மி கடாசம் ஏற்படும் என சாஸ்திரம் கூறுகின்றது பள்ளி தலையில் விழாமல் தலைமுடியில் பட்டு விழுவதால் ஏதேனும் ஒரு வகையில் நன்மை நிகழும் என கூறப்படுகின்றது முகத்தில் பள்ளி விழுந்தால் அவர்கள் வீட்டிற்கு உறவினர்களின் வருகை இருக்கும் என அர்த்தமாகும் புருவத்தில் பள்ளி விழுந்தால் ராஜ பதவி எனும் உயர் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் அதுவே கண்கள் அல்லது கண்ணங்களின் மீது பள்ளி விழுந்தால் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடும் என்பது அர்த்தம் நம் உடலின் இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது ஐதீகம் நம் உடலின் வலது கை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல் நலப் பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது அர்த்தமாகும் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்பது அர்த்தம் தொப்புள் பகுதியில் பள்ளி விழுந்தால் மிகவும் விலை மதிப்பு மிக்க பொருட்களான தங்கம் வைரம் விடூரியம் இரத்தினம் போன்ற பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கப் பெறுமாம் தொடைப்பகுதியில் பள்ளி விழுந்தால் அவர்களுடைய பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை செய்வீர்கள் என உணர்த்தும் வலது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்க பெறும் இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு சுகம் கிடைக்க பெறும் இடது பக்க கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது கழுத்தில் பள்ளி விழுந்தால் அடுத்தவருடன்